LibreOffice Calcுக்கு அறிமுகம் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது LibreOffice Calcுக்கு ஒரு அறிமுகம், கால்கில் பலவித கருவி பட்டைகள், புதிய ஆவணத்தை திறப்பது, இருப்பில் இருக்கும் ஆவணத்தை திறப்பது, ஆவணத்தை சேமித்து மூடுவது. கால்க் என்பது LibreOffice தொகுப்பில் ஸ்ப்ரெட்ஷீட் பாகமாகும். ரைட்டர் உரைகளுடன் தொடர்புள்ளது போல ஸ்ப்ரெட்ஷீட் எண் தகவல்களுடன் தொடர்புள்ளது. அது எண்களின் மொழியிலான மென்பொருள். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சூட் எக்ஸலுக்கு இணையானது. திறந்த மூல மென்பொருள். இதை பிரதி எடுக்க, மறுபயனாக்க, விலையில்லாமல் விநியோகிக்க தடையேதுமில்லை. LibreOffice சூட்டுக்கு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸின் பதிப்புகளான விண்டோஸ் 2000, விண்டோஸ் XP, விண்டோஸ் 7 ஐ அல்லது GNU லினக்ஸை OS ஆக பயன்படுத்தலாம். இங்கே Ubuntu லினக்ஸ் பதிப்பு 10.04 இயங்குதளம். LibreOffice தொகுப்பு பதிப்பு 3.3.4. LibreOffice நிறுவப்படவில்லை எனில் Synaptic Package Manager மூலம் நிறுவுக. Synaptic Package Manager குறித்து மேலும் தகவல்களுக்கு இதே தளத்தில் Ubuntu டுடோரியல்களை காணவும். மேலும் இந்த தளத்தில் உள்ள வழிமுறைகளின்படி LibreOffice தொகுப்பை தரவிறக்குக. விவரங்கள் LibreOffice தொகுப்பின் முதல் டுடோரியலில் உள்ளது. நிறுவலின் போது மறக்காமல் கம்ப்ளீட் நிறுவலை தேர்ந்தெடுக்கவும். LibreOffice தொகுப்பை நிறுவியிருந்தால் கால்கை திரையின் மேல் இடது பக்கம் Applications, Office, பின் LibreOffice தேர்வுகளில் சொடுக்கி காணலாம். LibreOffice பாகங்களுடன் உரையாடல் பெட்டி திறக்கும். கால்கை அணுக ஸ்ப்ரெட்ஷீட்டை தேர்ந்தெடுக்கவும். கால்க் விண்டோவில் புதிய காலி ஆவணம் ஒன்று திறக்கிறது. கால்க் சாளரத்தின் முக்கிய பாகங்களை கற்கலாம். கால்கில் உள்ள ஆவணம் வொர்க்புக் எனப்படும். வொர்க்புக்கில் ஸ்ப்ரெட்ஷீட் எனப்படும் பல தாள்கள் உள்ளன. ஒவ்வொரு ஸ்ப்ரெட்ஷீட்டிலும் காலம்களாக பல வரிசை செல்கள் உள்ளன. வரி எண்ணாலும் காலம் எழுத்தாலும் குறிக்கப்படும். குறிப்பிட்ட செல் காலமும் வரியும் சந்திக்கும் இடத்தில் உள்ளது. அது அந்த வரியின் எண்ணாலும் காலமின் எழுத்தாலும் குறிக்கப்படும். செல்களில் உரை, எண்கள், சூத்திரங்கள் மற்றும் மேலும் பல டேட்டா ஐட்டம்ஸ் காணவும் கையாளவும் உள்ளன. ஒவ்வொரு ஸ்ப்ரெட்ஷீட்டிலும் பல பக்கங்கள், பக்கத்துக்கு 10 லட்சம் வரிகள், 1000 காலம்களுக்கு மேலும் இருக்க முடியும். ஆக தனித்தாளில் 100 கோடி செல்கள் இருக்க முடியும். கால்க் விண்டோவில் உள்ளவை பல டூல்பார்கள். டைட்டில் பார், மெனு பார், ஸ்டாண்டர்ட் டூல்பார், ஃபார்மேட்டிங் பார், ஃபார்முலா பார் மற்றும் ஸ்டேட்டஸ் பார். டூல்பார்களுடன் கூடுதலாக 2 ஃபீல்டுகள் உள்ளன. இன்புட் லைன், மேலே நேம் பாக்ஸ். டூல்பார்களில் அடிக்கடி பயனாகும் தேர்வுகள் உள்ளன. அவற்றை டுடோரியல்களில் பின்னால் கற்கலாம். கீழ் இடது பக்கம் 3 ஷீட் டேப்களை ஸ்ப்ரெட்ஷீட்டில் காணலாம். அவை ஷீட் 1, ஷீட் 2 மற்றும் ஷீட் 3. இந்த டேப்கள் வழியே தனித்தாள்களை அணுகலாம். பார்வையில் உள்ள ஷீட் வெள்ளை டேபாக இருக்கும். இன்னொரு ஷீட்டின் டேபை சொடுக்க அது புலனாகும். அதன் டேப் வெள்ளையாகிவிடும். ஸ்ப்ரெட்ஷீட்டின் மெயின் செக்ஷனில் டேட்டா உள்ளிடப்படுகிறது. அது ஒரு கிரிட்டாக பல செல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு செல்லும் ஒரு காலம் ஒரு வரியை சந்திக்கும் இடத்தில் உள்ளது. காலம்களின் உச்சியிலும் மற்றும் வரிகளின் இடது பக்கமும் ஒரு வரிசை சாம்பல் நிற பெட்டிகள், எழுத்துக்கள் மற்றும் எண்களை கொண்டுள்ளன. இவை காலம்கள் மற்றும் வரிசைகளின் தலைப்புகள். காலம்கள் ஏவில் வலமாக செல்கின்றன. வரிகள் மேலே ஒன்றில் ஆரம்பித்து கீழே செல்கின்றன.
Column மற்றும் row headers, செல்களுக்கு name box fieldல் referenceகளாக அமைகின்றன. கால்க்கின் பாகங்களை கற்றோம். கால்க்கில் புதிய ஆவணத்தை திறப்பதை காணலாம். புதிய ஆவணத்தை திறக்க ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் நியூ ஐகானை சொடுக்கலாம் அல்லது மெனு பாரில் ஃபைல் நியூ பின் ஸ்ப்ரெட்ஷீட் தேர்வில் சொடுக்கவும். இரு வகையிலும் புதிய கால்க் சாளரம் திறக்கிறது. ஸ்ப்ரெட்ஷீட்டில் பர்சனல் ஃபைனான்ஸ் டிராக்கரை உருவாக்குவதை காணலாம். ஸ்ப்ரெட்ஷீட் செல்களில் தரவை உள்ளிடுவதை காணலாம். ஸ்ப்ரெட்ஷீட்டின் முதல் ஷீட்டில் A1 செல்லை சொடுக்குங்கள். தலைப்பாக ஸ்ப்ரெட்ஷீட்டில் வரும் ஐட்டம்களின் வரிசை எண்ணுக்கு SN என எழுதுவோம். B1 செல்லில் சொடுக்கி இன்னொரு தலைப்பை ஐட்டம்ஸ் என எழுதுவோம். இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் நாம் பயன்படுத்த போகும் எல்லா ஐட்டம்களும் இந்த தலைப்பின் கீழ் வரும். அதேபோல C1, D1, E1, F1 மற்றும் G1 செல்களில் ஒன்றன்பின் ஒன்றாக சொடுக்கி தலைப்பிடுக. காஸ்ட், ஸ்பென்ட், ரிசீவ்ட், டேட் மற்றும் அக்கவுண்ட். ஒவ்வொரு காலமின் கீழும் தரவை பின்னர் எழுதுவோம். ஸ்ப்ரெட்ஷீட் உருவாக்கிய பின் அதை சேமிக்க வேண்டும். ஃபைலை சேமிக்க மெனு பாரில் ஃபைல் பின் சேவ் அஸ் தேர்வில் சொடுக்கவும். உரையாடல் பெட்டி திறக்கிறது. ஃபைல் பெயரை நேம் ஃபீல்டில் எழுத வேண்டும். ஃபைல் பெயரை பர்சனல் ஃபைனான்ஸ் டிராக்கர் என எழுதுவோம். நேம் ஃபீல்டின் கீழ் சேவ் இன் ஃபோல்டர் ஃபீல்ட் இருக்கிறது. இதில் ஃபைலை சேமிக்கும் ஃபோல்டரின் பெயரை உள்ளிட வேண்டும். சேவ் இன் ஃபோல்டரின் கீழ்நோக்கு அம்புக்குறியை சொடுக்குங்கள். ஃபோல்டர் தேர்வுகளின் பட்டியல் காண்கிறது. நமக்கு விருப்பமான சேமிப்பு ஃபோல்டரை தேர்ந்தெடுக்கலாம். டெஸ்க்டாப்பில் சொடுக்குகிறோம். ஃபைல் டெஸ்க்டாப்பில் சேமிக்கப்படும். உரையாடல் பெட்டியில் ஃபைல் டைப் தேர்வில் சொடுக்கவும். இது ஃபைலை சேமிக்கக்கூடிய ஃபைல் டைப் பட்டியல் அல்லது ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பட்டியலை காட்டும். கால்க்கில் முன்னிருப்பு ஃபைல் வகை ODF ஸ்ப்ரெட்ஷீட். இதன் ஃபைல் நீட்சி .ods. ODF என்பது ஓபன் டாக்குமெண்ட் ஃபார்மேட். இது திறந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். லிப்ரே ஆஃபீஸ் கால்க்கில் திறக்கக்கூடிய .ods ஃபார்மேட் தவிர ஃபைலை எக்ஸலில் திறக்கக்கூடிய .xml, .xlsx மற்றும் .xls ஃபார்மேட்டில் சேமிக்கலாம். இன்னொரு பிரபலமான பல நிரல்கள் திறக்கும் ஃபைல் நீட்சி .csv. இது ஸ்ப்ரெட்ஷீட் தரவை டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் வைத்திருக்கிறது. இதனால் ஃபைல் அளவு வெகுவாக குறைகிறது. சுலபமாக எடுத்து செல்லலாம். நாம் ODF ஸ்ப்ரெட்ஷீட் தேர்வில் சொடுக்குவோம். ஃபைல் வகையை பார்க்கலாம். ODF ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிராக்கெட்களில் .ods ஃபைல் டைப் தேர்வுக்கு அடுத்து காணப்படுகிறது. சேவ் மீது சொடுக்கவும். இது ஃபைல் பெயர் தேர்ந்தெடுத்த பின்னோட்டுடன் டைட்டில் பாரில் காணும்படி கால்க் விண்டோவுக்கு பின் இட்டுச் செல்லும். மேலே பார்த்த ஃபார்மேட்களுடன் ஸ்ப்ரெட்ஷீட்களை .html ஆகவும் சேமிக்கலாம். இது வலைப்பக்க ஃபார்மேட். இது முன் சொன்ன வழியிலேயே செய்யப்படும். மெனு பாரில் ஃபைல் பின் சேவ் அஸ் மீது சொடுக்கவும். இப்போது ஃபைல் டைப் பின் HTML டாக்குமெண்ட் அடைப்புக்குள் openoffice.org கால்க் தேர்விலும் சொடுக்கவும். இது ஆவணத்துக்கு .html பின்னொட்டை தருகிறது. சேவ் மீது சொடுக்கவும். உரையாடல் பெட்டியில் Ask when not saving in ODF format தேர்வில் குறியிடுக. கடைசியாக Keep current format தேர்வில் சொடுக்கவும். .html பின்னொட்டுடன் ஆவணம் சேமிக்கப்படுகிறது.
இந்த ஃபார்மேட் எந்த ப்ரவுசரிலும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ திறக்கும்படி அமைக்கும். ஆவணத்தை பிடிஎஃப் ஒழுங்குக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் எக்ஸ்போர்ட் டைரக்ட்லி ஆஸ் பிடிஎஃப் தேர்வில் சொடுக்கவும். முன்போல சேமிக்கும் இடம் தேர்வு செய்க. இதையே மெனு பாரில் ஃபைல் பின் எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் தேர்வில் சொடுக்கியும் செய்யலாம். உரையாடல் பெட்டியில் எக்ஸ்போர்ட் மீதும் பின் சேவ் மீதும் சொடுக்கவும். பிடிஎஃப் ஃபைல் உருவாக்கப்படும். இதை ஃபைல் பின் க்ளோஸ் மீது சொடுக்கி மூடுவோம். அடுத்து இருக்கும் ஒரு ஆவணத்தை கால்கில் திறப்பதை காணலாம். இருப்பில் உள்ள ஆவணத்தை திறக்க மேலே மெனு பாரில் ஃபைல் பின் ஓபன் தேர்வை சொடுக்கவும். திரையில் உரையாடல் பெட்டியை காணலாம். இங்கே ஆவணத்தை சேமித்த அடைவை கண்டுபிடிக்கவும். உரையாடல் பெட்டியின் மேல் இடது மூலையில் காணும் பென்சில் பட்டனை சொடுக்கவும். டைப் எ ஃபைல் நேம் என இருக்கிறது. லொகேஷன் பார் புலம் திறக்கும். வேண்டிய ஃபைலின் பெயரை உள்ளிடவும். நாம் பர்சனல் ஃபினான்ஸ் டிராக்கர் என உள்ளிடுவோம். தோன்றும் பட்டியலில் பர்சனல் ஃபினான்ஸ் டிராக்கர் .ods ஐ தேர்ந்தெடுக்கிறோம். ஓபனை சொடுக்கவும். பர்சனல் ஃபினான்ஸ் டிராக்கர் .ods ஃபைல் திறக்கிறது. மாறாக இருப்பில் உள்ள ஆவணத்தை திறக்க மேலே டூல்பாரில் ஓபன் ஐக்கானை சொடுக்கி முன் சொன்ன வழியிலேயே திறக்கலாம். எக்ஸல் பயன்படுத்தும் .xls மற்றும் .xlsx பின்னொட்டுள்ள ஃபைல்களையும் கால்கால் திறக்கலாம். அடுத்து ஒரு ஃபைலை மாற்றி பின் அதே பெயரில் சேமிப்பதை பார்க்கலாம். நாம் தலைப்புகளை தடிமனாக்கவும் அளவை கூட்டியும் மாற்றலாம். முதலில் A1 செல் மீது சொடுக்கலாம். தலைப்புகள் SN, Cost, Spent, Received, Date மற்றும் Account ஆகியவற்றின் மீது இடது சொடுக்கியால் இழுத்து தேர்ந்தெடுங்கள். இது உரையை தேர்ந்தெடுத்து முன்னிலைப்படுத்தும். இடது சொடுக்கி பட்டனை விடவும். உரை இப்போது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போது ஸ்டாண்டர்ட் டூல்பாரில் போல்ட் ஐக்கானில் சொடுக்கவும். தலைப்புகளின் உரை தடிமனாகிவிடும். தலைப்புகளின் ஃபாண்ட் அளவை கூட்டலாம். தலைப்புகளை தேர்ந்தெடுத்து டூல்பாரில் ஃபாண்ட் சைஸின் கீழ் அம்பு விசையை சொடுக்கலாம். கீழிறங்கும் மெனுவில் 14 மீது சொடுக்கலாம். தலைப்புகளின் ஃபாண்டின் அளவு உயர்கிறது. பயன்படுத்தும் ஃபாண்ட் பாங்கை மாற்றலாம். ஃபாண்ட் நேம் ஃபீல்டில் கீழம்பு விசையை சொடுக்கலாம். பின் பிட்ஸ்ட்ரீம் சார்ட்டர் என்பதை ஃபாண்ட் நேம் ஆக்கலாம். மாற்றங்களை செய்து சேவ் ஐக்கானை சொடுக்கலாம். ஆவணத்தை சேமித்து மூட விரும்பினால் மெனு பாரில் ஃபைல் பின் க்ளோஸ் மீது சொடுக்கவும். இது ஃபைலை மூடும். இத்துடன் கால்க் குறித்த இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல, நாம் கற்றது லிப்ரே ஆஃபீஸ் கால்க்கு அறிமுகம், கால்கில் பலவித டூல்பார்கள், கால்கில் புதிய ஆவணத்தை திறப்பது, இருப்பில் இருக்கும் ஆவணத்தை திறப்பது, ஆவணத்தை சேமிப்பது, மூடுவது. முழுமையான பயிற்சி. புதிய ஆவணத்தை கால்கில் திறத்தல், ஸ்ப்ரெட்ஷீட் practice.ods என்ற பெயரில் ஆவணத்தை சேமித்தல், சீரியல் நம்பர், நேம், டிபார்ட்மெண்ட் மற்றும் சேலரி என தலைப்புகள் இடுதல், தலைப்புகளுக்கு அடிக்கோடிட்டு ஃபாண்ட் அளவை 16 ஆக்குதல், ஃபைலை மூடுதல். தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது.
மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போகன் டுடோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.